வணக்கம் நேர்களை மற்றொரு பத்திரிகை அநோட்டம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை நேர்களை சந்தித்திருக்கிறோம் இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக அமைய நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவதாக வீரகசிறு பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக புகையிரது நெரிசலால் இருவர் உயிரிழப்பு சாரதிகளின் வேலை நிறுத்தத்தால் பயணிகள் பெரும் சிரமம் புகையது சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனம் என்று தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியுள்ளது பதவி மற்றும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து புகையிரத சாரதிகள் சங்கத்தினர் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் பயணிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதுடன் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கடும் நெரிசலான நிலையில் புகையிரதத்தில் பயணித்த போது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர் மேலும் புகையிரத சாரதிகளின் வேலைநிறுத்தம் காரணமாக பல்வேறு தரப்பினரும் கடந்த இரண்டு தினங்களில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கினர் என்றும் இந்த செய்தி வெளியாகியுள்ளது வீரகி சிறை பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக ஜனாதிபதியின் யோசனையை முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச விசாரணைகளை விசாரிக்க வேண்டும் கொழும்பு மறை மாவட்ட பேராலயம் அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது வங்கரு நிலைக்கு தள்ளப்பட்ட எமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்வது சரியால் உயிர்த்து ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணையை நாடுவதில் உள்ள தவறு என்ன என கொழும்பு மறை மாவட்ட பேராலயத்தின் ஊடகப் பேச்சாளர் அருட்தந்தை சிறையில் காமினி அடிகளார் கேள்வி எழுப்பினார் என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது வீரகி சிறீபுத்திரின் மற்றொரு பிரதான செய்தியாக சாரதிகளுமே உயிரிழப்புக்கு பொறுப்பு அமைச்சர் குற்றச்சாட்டு என்றோடு தலைப்பூடிந்த செய்தி வெளியாகி உள்ளது புகையிரதத்தின் மீது ஏறி பயணித்த மாணவன் சுரங்கப்பாதையில் செல்லும் போது தலையில் அடிபட்டு உயிரிழந்தமைக்கு வேலின் நிறுத்தத்தில் ஈடுபட்ட எண்பத்தி நான்கு புகையிறுத சாரதிகளும் பொறுப்பு கூற வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துன குணவர்தன தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியுள்ளது இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகிசிறி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும் அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் சென்னல் போவின் காணொலி தொடர்பில் ஜனாதிபதியின் யோசனையை முற்றாக நிராகரிக்கின்றோம் கத்தோலிக்க திருசபை அறிவிப்பு என்ற ஒரு தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் குழுக்களை அமைப்பதால் எந்த பயனும் இல்லை எனவே புதிதாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்தல் மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைக்கும் ஜனாதிபதியின் யோசனைகளை தாம் முற்றாக நிராகரிப்பதாக கத்தோலிக்க திருசபை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியுள்ளது

கடந்த வருடம் ஜூலை மாதம் ராஜினாமா செய்வதில் இருந்து மௌனம் காத்து வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ தனது நெருக்கிய உதவியாளரும் ஊடக உரிமையாளருமான ஒருவரின் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி மூலம் தோல்வி அடைந்து தனது பிரதியமையை மீண்டும் ஏற்படுத்த முன்வந்துள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது தினக்குரல் பத்திரிகையின் மற்றொரு பிரதான செய்தியாக திரைப்பூ குழுக்களினால் நாடாளுமன்றத்துக்கு அச்சுறுத்தல் ஐக்கிய மக்கள் சக்தி என்றொரு ஒரு இந்த செய்தி வெளியாகியுள்ளது திரைப்பொலி குழுக்கள் நாட்டில் இப்போதும் செயற்படமாக இருந்தால் அது நாட்டுக்கு பேராபத்தாக அமையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது சேனல் வீடியோ தொடர்பில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா இருந்தால் அதன் தலைமை பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது தினக்குரல் பத்திரிகையின் மற்றொரு பிரதான செய்தியாக அரசு உலகத்துக்கு காட்டி வரும் படம் அம்பலப்படுத்தப்படும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியுள்ளது மாவட்டத்தில் குழுக்களை அமைத்து இந்த மாவட்டத்தில் நடக்கும் அனைத்தும் அந்த மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய தரப்புகளின் முழு பங்களிப்போடு தான் நடக்கும் என்று உலகத்துக்கு அரசாங்கம் காட்டுகின்ற படத்தை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டி வரும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபுலம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியுள்ளது தினக்குரல் பத்திரிகையின் மற்றொரு பிரதான செய்தியாக கொக்கு துடுவாய் மனித புதைகுளியில் ஒன்றின் மேல் ஒன்றாக பல உடல்கள் அடையாளப்படுத்துவதில் சிரமம் என்ற செய்தியை வெளியாகியுள்ளது முல்லைத்தீவு கொக்கு துடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று ஆறாவது நாளாக இடம்பெற்று வந்த நிலையில் ஒரு உடற்பாக முழுமையாகவும் இன்னொரு உடற்பாகம் பகுதியளவிலும் மேற்கப்பட்டுள்ளன குறித்த அகழ்வாய்வின் போது இதுவரையில் ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதுடன் ஐந்து மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று ஆறாம் நாள் தொடர்ச்சியாக அகழ்வு பணி நடைபெற்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியுள்ளது இவை என்று பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும் அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வழியாக இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை எடுத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது தொழிற்சங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்றோடு தலைப்புடைந்த செய்தி வெளியாகி உள்ளது ரயில்வே தொழிற்சங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரயில்வே தொழிற்சங்க பயங்கரவாதத்துக்கு அடிப்படைய அரசாங்கம் தயாரில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ஒன்றுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் ரயில்வே தொழிற்சங்கம் மேற்கொள்ளும் இவ்வேலை நிறுத்த போராட்டத்தை பயங்கரவாதமாகவே கருத முடியும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியுள்ளது தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்தி லிபியாவில் பல்லாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் என்ற செய்தி வெளியாகி உள்ளது லிபியாவில் சக்தி வாய்ந்த புயல் ஒன்றால் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது உயிரிழப்பு இரண்டாயிரத்தை தாண்டி இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாகவும் சர்வதேச அங்கீகரிக்காத கிழக்கு லிபியா அரசு தெரிவித்துள்ளது டனியல் புயல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை லிபியாவை தாக்கி நிலையில் நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி விட்டிருக்கிறது அதனையும் நினைத்துக் கொள்ளலாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சாதனை வெற்றி என்றோட தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியுள்ளது ஆசிய கிண்ண தொடரின் சூப்பர் நான்கு போட்டியில் பாகிஸ்தான் அணியை இருநூற்றி இருபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியிட்ட இந்திய அணி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக தனது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது ஆர் பிரேமதாச மைதானத்தில் மலைக்கு மத்தியில் ஒதுக்கப்பட்ட மேலதிக தினமான நேற்று முன்தினம் நிறைவடைந்து இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட பணிக்கப்பட்ட இந்திய அணி விராட் கோலி மற்றும் கே எஸ் ராகுலின் சதங்கள் மற்றும் ஐம்பது ஓவர்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து இழந்து முன்னூற்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதன்போது கோலி ஒரு நாள் கிரிக்கெட்டில் பதிமூவாயிரம் ஓட்டங்களை கடந்த ஐந்தாவது வீரராக பதிவானார் இதன்போது இந்த ஓட்டங்களை அதிவேகமாக பெற்ற வீரராகவும் அவர் சாதனை படைத்தார் என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது இவை இன்றையாக இருந்த பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளாகும் ஆகும் அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பாக எம்போடு இணைந்திருக்கிறார் இலங்கை வளிமண்டல திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள் சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாரத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் மன்னார் காங்கேசன் துறையூடாக திருகோணமலை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ കടൽ പ്രാത്യങ്ങൾ കൊന്തളിപ്പാ കാണപ്പെടും ആനാൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റി വീശുവാൻ അവളിൽ കടൽ പ്രാത്യങ്ങൾ തക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാൻ நிலையில் കാണപ്പെടും இன்றைய வானிலை தொடர்பாக இம்மூடு அணிந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினுடாக சந்திக்கலாம் வணக்கம் நீர்களே